பூமி சீதா சீரியல் இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ண ஆஃப் லோடிங் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. சீதா அது கேட்ட கேள்விக்கெல்லாம் பூமி ஆவி மூலியமா டான் டான் வந்து எக்ஸாக்டாக கரெக்டான பதில் வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல நம்ம ராணி. இதை கேட்டோன்னு வந்து சித்தார்த்த வந்து சந்தேகப்படுறாங்க. இவ எல்லா கேள்விக்கும் கரெக்டாக தான் பதில் சொல்லியிருக்கா, அதில் எனக்கு துளி கூட சந்தேகமே இல்லை. இன்னமும் கேள்வி கேட்டால் கரெக்டாக சொல்லுவான்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் இது எல்லாம் எப்படி இவ சொன்னா அதுதான் இப்போ எனக்கு சந்தேகம். சித்தார்த்த் நீ தப்பு பண்ணுறப்பா, நீ என்ன சொன்ன, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொன்னானா பூமி வந்து இருக்கான்னு தானே அர்த்தம் சொல்லி தானே நீங்கள் ரெண்டு பேரும் இந்த போட்டியில் வந்து கிளம்பிறங்கினீங்க. சொல்கிற விஷயம் எதுவும் மேட்ச் ஆகலைன்னா விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிகிறதா தான் சொன்னீங்க. இப்போ ராணி கரெக்டாக சொல்லியிருக்கா, அப்படி இருக்கும்போது விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. இப்போ நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, தனிப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது உனக்கும் பூமிக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம் கூட சொல்லியிருக்கா ராணி, அப்படி இருக்கிற சூழ்நிலை நீ ஏன்பா ராணி மேலே சந்தேகப்படுற. தாத்தா எனக்கு இந்த இடத்துல தான் கேள்வி மேலே கேள்வியாக இருக்குது. ராணி வந்து பூமி வந்து சொல்கிறதாவே இருக்கட்டும், அவளை ஏன் முன்னாடி வந்து நிற்க சொல்லு, அதுதான் நான் கேட்குறேன். மற்றபடி எனக்கு எதுவும் தேவையில்ல தாத்தா. சொல்லுங்கள் தாத்தா, ஏன் கண்ணு முன்னாடி வந்து தெரியணும். ஆல்ரெடி நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போனான், ஆனால் அன்றைக்கி தான் பூமி வந்தாலே அதுக்கேற்ற மாதிரி தானே நான் ஒரு பொருள் எடுத்து உன் கண்ணு முன்னாடி காட்டினேன். அதை கூட நீ வந்து யார்ட்டையோ காட்டியிருந்த, அவங்க அமுச்சு வச்சிட்டாங்க, பூமி அமுச்சு வச்சவங்க. இது எல்லாம் தெல்ல தெளிவாக தான் அவனுக்கு தெரியுது. இருப்பினும் ஏன் நீ நம்ப மாட்டேங்கிறந்தான் புரியல. ஏன் பூமி வந்து சொன்னால் நீ என்ன நினச்சிட்டு இருப்ப, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பூமி உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்க தான் போகிறா, அப்போ தான் இந்த ராணி சொல்கிற விஷயம்லாம் உனக்கு தெரிய தான் போகுது. இவ நம்மக்கிட்ட காதை சுற்றிக்கிட்டு இருந்தா ஓகே, இப்போ பேய் கூடலாம் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காளான்னு சொல்லி பத்மநாபன்லேருந்து எல்லாம் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், நான் சொல்கிறேன்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைக்க வராங்க. நம்ம தாமனா கையில் ஏதோ ஒரு டைரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல டைரி வந்து கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் அவள் உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாம் தெல்ல தெளிவாக பொம்மி வந்து பக்கம் பக்கமாக எழுதியிருக்கா. இந்த டைரியை வந்து படித்து பார்த்தா உனக்கே தெரியும்னு சொன்னேன். சித்தார்த்து இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா இருக்குது. அது ஃபுல்லாக வந்து தெல்ல தெளிவாக வந்து நம்ம பொம்மி வந்து எழுதியிருக்காங்க. இந்த விஷயத்தில் என்னால் புரிஞ்சுக்க முடியல தாத்தா, பார்த்தீங்களா இவ ஒரு பச்சை ஃப்ராடு. நல்லாவே நமக்கு தெரிஞ்சிச்சு டைரியை வச்சுக்கிட்டு தான் பொம்மி ஆவி தான் வந்து சொன்னிச்சுங்கிற மாதிரி எல்லாம் வேஷம் கட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. என்னம்மா நான் கூட உன்னை நம்பிட்டேனேம்மா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்ன தாத்தா நான் எப்போதும் வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நம்பிக்கை இருக்குல்ல, நீ பொய் சொல்ல மாட்டேன்தாம்மா. ஆனால் தம்மனா உன் மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் நீ சொல்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லையே, பொம்மி வந்து இங்கே வந்து சொன்னாதான் சொன்னேன். ஆனால் சத்தியமாக பொம்மி தான் ஆப்போசிட்டில் வந்து இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மாடியில் வந்து 9 விளக்கு ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த 9 விளக்கு ரகுவரன் வந்து அணைச்சனால தான் பொம்மி இங்கே வரமாட்டேங்கிறாங்க. சரி இவ்வளோ நேரம் வந்து நீ சொன்ன விஷயத்த வந்து நான் நம்பிட்டேன், ஆனால் இந்த டைரி மூலியமாக தான் வந்து சொன்னேன்னு தமிழா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறா. இப்போ நீ வந்து என்ன சொல்கிற, நான் வந்து பொம்மியாவி சொன்னனால்தான் சொன்னேன்னு சொல்கிறேன். நீ இவ்வளோ கேள்வி பதில் சொன்னனால நான் இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன். இந்த கேள்விக்கு மட்டும் கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா இந்த டைரி சொன்னதெல்லாம் போய் நீ கரெக்டாக சொல்கிறேன்னா நான் நம்புகிறேங்கிற மாதிரி சித்தார்த் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. உன்னை தமிழா வந்து சிரிக்கிறாங்க. அதான் விளக்கெல்லாம் அணைச்சாச்சு, எப்படி பொம்மியாவி இங்கே வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறா, கடைசியில் காமெடியாக தான் ஆக போகுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் தாமரை வந்து மாடிக்கு போய் எல்லா விளக்கையும் வந்து ஏற்றிடுவாங்க. அப்போன்னு பார்த்து சித்தார்த்து கேட்கிட்ட கேள்விக்கு வந்து எதுவுமே அவளால் பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இல்லை என்னக்கா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கப்ப தான் அந்த இடத்துல வந்து நான் விளக்கு ஏற்றி முடிச்சுட்டு சொல்கிறேங்கிற மாதிரி தான் தாமரை வந்து கன்ஃபார்மாக வந்து பேசுவாங்க. இன்னைக்கு ஆதரவாக வந்து பொம்மி வந்து வந்துடுவாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து தமனா வந்து பேசுகிறாங்க. இவ எப்படி வந்து விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடாமல் இருக்கணும், பொம்மியாவி வந்து சொன்னதாக தானே நம்ம காதில் வந்து பூ சுற்றிட்டு இருந்தா, இப்போ பொம்மி வரவே இல்லைன்னு தெல்ல தெளிவாக நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இவ சொன்னதை நிறைவேற்றணுமா இல்லையா, அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டே ஆகணுங்கிற மாதிரி தமனா சாவித்ரி எல்லாரும் வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. பொம்மியாவி என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்களால வர முடியுமா, அந்த விளக்கை வந்து தாமரை கண்டுபிடிச்சி ஏற்றிடுவாங்களா, என்ன ஏதுன்னு பார்ப்போம். சூப்பர் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல.